திரு சுந்தரராமன், ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் குறித்து உங்கள் பார்வை? நீட் ஆஃப் தி அவர் சார், அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ண பர்ஃபார்மன்ஸ் உடைய நம்பிக்கைத்தன்மை விசாவி நெக்ஸ்ட் 4 மந்த்ஸில் பண்ணக்கூடிய ப்ராமிஸ். ஸோ அந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் என்னுடைய ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் அதை முன் வச்சுருக்காங்க இன்னைக்கு, இட் இஸ் அ ரெகுலர் ஆஸ்பெக்ட். நான் பிஃபோர் ஐ கோ டு மை பாயிண்ட்ஸ், கப்பல் ரெண்டு படன் அப்சர்வேஷன். வெளியமை சார் சொன்ன மாதிரி இந்த பர்சனல் டேக்ஸ் வந்து ஜென்ரலாகவே இது வந்து இந்த ஓல்டு டேக்ஸ் அந்த நியூ டேக்ஸ் ரிஜீம் அப்படின்றதுல ஒரு ப்ராட் கன்ஃபியூஷன் கூட இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா அதில் வந்து ஓல்டு ஸ்கீமில் வந்து எனக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, நியூ ஸ்கீமில் வந்து சேவிங்ஸ் அகெயின்ஸ்டாக போகுது, இந்த 7 லேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இது இன்னொரு பார்வையிலும் இதை பார்க்கலாம். இதுதான் நடைமுறையில் இருக்குது, இல்லை வந்து நிதி ஆயோக் கூட ஒரு ரிசர்ச் கூட இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி கான்செப்ட்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த ஓல்டு டேக்ஸ் ஸ்கீமில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வீடு வாங்குறீங்க கடனில், அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் ஆஃப் பீப்பிளில் ஒரே குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்பா ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருமே கடன் வாங்கி வீடு வாங்க மாட்டாங்க. அப்பாவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் 4 பேருக்கும் சேர்த்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும், ஆல்ரெடி 4 பேருக்கும் இருக்காது. ஸோ சில பேரோட பேட்டர்ன் வித் இன் த ஃபேமிலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி டாக்ஸுக்காக நான் வீடு கண்டிப்பாக வாங்கணும், ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்ற தேவையே இருக்காது. ஏன்னா ஃபாதருடைய கார்பரேட், மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் அப்படி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபேமிலியில் ஓல்டு ஸ்கீமில் இருப்பாங்க, பாக்கி 2 பேர் நியூ ஸ்கீமில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 4 பேருடைய ஆவரேஜ் டாக்ஸ், ஏன்னா யூஎஸ் அதுமாரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்ஸ் அப்படின்றது தான் கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த ஓல்டு ஸ்கீம் அண்ட் நியூ ஸ்கீம் மிக்சடாக நீங்கள் எடுத்து ஆவரேஜ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஒரு 10 லட்சரூபா 15 லட்சரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு இதில் கிட்டத்தட்ட 1 to 2 lakhs 4 பேரும் சேர்ந்து பே பண்ணக்கூடிய வரி. நான் ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன், 2 பேர் ஓல்டு 2 பேர் நியூ அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 lakhs டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியாக பார்க்க முடியாது, ஒரு ஃபேமிலின்னு ஒரு காம்பினேஷன். ஏன்னா நிறைய பேர் இப்போ டாக்ஸ் ஃபைலிங்க்கு வரும்போது, சார் நாங்கள் வந்து என்னோட நான் வந்து ஓல்டில் போகிறேன், என்னுடைய பசங்க வந்து நியூவில் போங்க, அப்போ தான் வந்து அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் வருமான வரி வரம்பு குறித்த நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, அது நடக்கலை. இல்லை அதாவது அதுதான் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் இன்க்ரீஸ் பண்ண, அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பட்ஜெட் போது கொடுத்தாங்க அப்படின்னு, அதாவது கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆவரேஜில் 2.5 to 7 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. அது நீங்கள் ஒவ்வொரு நியூ ஸ்கீம்லேருந்து எடுத்திங்கன்னா கூட, அதாவது ஒரு அவரேஜாக 16-17 thousand எக்ஸம்ஷன்றது இன்றைக்கி வந்து மாத சம்பளம் கிட்டத்தட்ட 58,000 to 60,000 வரைக்கும் மினிமம் வாங்குறவங்களுக்கு வரி இல்லைன்றது இருக்கு. அந்த இன்க்ரீஸை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஓகே, 10 இயர்ஸில் கொடுத்த எக்ஸம்ஷனை. ரெண்டாவது வந்து சார் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பற்றி சொன்னாங்க, அதாவது சார்னு சொல்கிறாங்க இதில் கொடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தப்பு அப்படின்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது 3.2% வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னா, சார் வந்து முத்ரா லோன் பற்றி சொன்னாங்க, அது கரெக்ட் தான். அதாவது அது லோன் அக்கௌண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ்ன்னு சொல்லலை. ஏன்னா ஜென்ரலி முத்ரா லோன்ஸ் சாங்ஷன் பண்ணுறச்சு என்ன பண்ணுவாங்க, டேர்ம் லோனுன்னு கொடுத்துட்டு அப்புறம் தனியாக ஒர்க்கிங் கேபிட்டல் லோனுன்னு கொடுப்பாங்க. சில பேருக்கு 2-3 loans கூட போகிறதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பாசிபிள் இல்லை. ஓகே, ஸோ ஈவன் வந்து இந்த சார் சொன்ன இந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் பின்னாடி இப்போ அதை வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் கால்குலேஷன் எங்கே எடுத்தீங்க? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க முத்ரா மூலமாக. அதேமாரி லாட் ஆஃப் ஸ்கீம், ஈவன் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அயோத்தியா கூட நம்ம எடுத்துக்கலாம், டூரிசம் டெவலப்மெண்ட்டில் எப்படி, அதாவது உங்கள் நான் வந்து செல்ஃப் ஆண்டர்பிரினராக ஆகக்கூடிய அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இவங்க எப்படி எடுத்துப்பாங்க என்னென்னு தெரியல கம்பிடிஷனில். ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்றது மெத்தட் ஆஃப் காம்படிஷன். மோர் பர்டிகுலர்லி என்ன ஆகுதுன்னா சார், ஜிடிபி காம்படிஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் 2013 பேஸ் எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் 2022 பேஸ் எடுக்கிறாங்க, அது நம்ம அறிவன். ஸோ பிரைம் ஆஃப் ஃபேஸ் மொத்தமா வேலை வாய்ப்பின்மை மட்டும் இல்ல, ஒன்னு என்னோட ஒரே கேள்வி, இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 3.2 என்பதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க மத்தது விட்டுருங்க, நீங்க சொன்னீங்க 6-8 கோடியை எடுத்துக்கிட்டோம், 10 கோடியை எடுத்துக்கிட்டோம், எதை வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 3.2 தானா?
அதுதான் சார் நான் கேட்குறேன். இப்போ 8 crore பீப்புள் ஆஃப் செல் முத்ரா லோனோட யூத் கொடுத்த பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனியர் அதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, இதில் கொடுக்கக்கூடிய தகவல் எய்ம்ஸ் வரைக்கும் எல்லாமே மேலோட்டமாக ஒரு நம்பர்ஸாக தான் கொடுக்குறாங்க, உரிய தரவுகள் அதில் இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து இதை எப்படி நம்ப முடியும்? அவர் என்ன அது வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அது ஹோல் பேப்பர் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அதுல ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்சர்வேஷன்ஸில். நம்ம போகிறச்சே ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் போகிறாங்க, போகிறச்சே அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படின்னா அதை அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எடுத்துடுறாங்க. அது மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கு சார். என்எஸ்எஸ்ஓ சாம்பிள் சர்வேயை ஏன் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறீங்க? இப்போ இருந்ததுன்னா கவர்மெண்ட் டேட்டாப்பா இந்தா வச்சுக்கோ, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா இது சொல்லுதுன்னு சொல்லுங்க. இந்த 3.2% எங்க இருந்து எடுத்தாங்கிறது ஒரு கேள்வி. இன்னைக்கு பா சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, 19 முதல் 29 வயது வரையிலான இளைஞர்கள் கிராமப்புறங்களில் 8.3%, நகர்ப்புறங்களில் 13.8% வேலை இல்லாமல் இருக்கின்றனர். 25 வயதுக்கு உட்பட்ட படித்த இளைஞர்கள் 42% பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றனர். 30 முதல் 34 வயது வரையிலான படித்த இளைஞர்கள் 9.8% வேலை இல்லாமல் இருக்கின்றனர். ஆனால் இது குறித்து ஒரு வார்த்தை கூட நிதியமைச்சர் கூறவில்லை. எப்படி பாக்குறீங்க? இதே அந்த சேம் டேட்டா தான், இதே மிஸ்டர் காங்கிரஸ் பிரசிடென்ட் கர் கூட இந்த ட்வீட் கொடுத்திருக்காங்க அவங்களோட சீரிஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்ல. சி தி டேட்டா இஸ் பேஸ்ட் ஆன் தட் சென்டர் ஃபார் மானிட்டரிங் டேட்டா which is itself is questionable now. சார் அதையே க்வெஸ்சன் which is questionable. The reasons are as follows. இல்ல ஒரு this mudra loans you have to answer. இல்ல இதுதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் முத்ரா லோன் அது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு சார், அதையும் எடுத்து எஃபெக்டிவ் ரேட் நீங்க சார் வந்து சார் மாதிரி நான் இது கிடையாது, நான் ஒரு லேமேன். என்கிட்ட கேட்கறது 40 கோடியில் 6 கோடின்னா கூட நீங்க 30ல் 6 எவ்வளவு 20% ஆயிருதா? ஒவ்வொரு 5 வீட்டுக்கும் ஒருத்தரும் முத்ரா லோன் வாங்கியிருக்கணும், அதாவது ஒரு தடவை மட்டும் வாங்கிட்டீங்க. இப்ப வந்து ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம்க்கு நீங்க ஒரு லாஜிக் சொன்னீங்க, ஒரு ஃபேமிலியில ஓல்ட் ரெஜிம்க்கு பெனிஃபிஷியல் ஆகிற ஒரு வயதான அப்பா இருப்பாரு, நியூ ரெஜிம் தேவைப்படுற ஒரு இளைஞர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த இளைஞர் வந்து அந்த யூனிட்டை ஃபேமிலியிலேருந்து வெளியில் போய் தனி யூனிட் ஆரம்பிப்பார்ல, அப்போ அவருக்கு என்ன வயது? ஒரு 30 வயது இருக்கும். அப்போ அவர் எந்த ரெஜிமுக்கு போவார்? கண்டினியூ. அப்போ அவருக்கு சேவிங்ஸ் எங்கே என்ன இருக்கும்? இண்டிபெண்டன்ட் சேவிங்ஸு அவருக்கு, அவருக்கு வீடு இருக்குமா, இன்சூரன்ஸ் இருக்குமா, பிஎஃப் இருக்குமா, அவருக்கு வேறு சேவிங்ஸ் இருக்குமா? எல்லா கடைசி வரைக்கும் அவரால் அப்பாவோட இருக்க முடியாது. அப்போது ரெண்டு மகன்களும் தனியாக போன பிறகு அவங்களுடைய மிட் ஏஜில் அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா சேவிங்ஸ் வேணும் என்று, அப்புறம் இந்த மாதிரி முழு சம்பளத்தையும் செலவழிக்கிற ப்ராக்டிஸுக்கு வந்த பிறகு அவர்களை மாற்றி கொண்டு வர முடியுமா? உங்களோட குவெஸ்சன் புரிஞ்சுது எனக்கு. அதாவது வந்து ஆப்ஷன் ஃபார் ஷிஃப்டிங் இல்லை டாக்ஸ் மாஸில். ஆனால் இப்போ வந்து நித்தி ஆயோக் ரிப்போர்ட்லேயே அதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து
ப்ரிஸ்கிரைப்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் இன்கம் டேக்ஸில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு சேவிங்ஸ்க்கு. இது கிரிப்டோ கிரிப்டோவில் விட்டுருங்க, நான் கிரிப்டோக்கு எனக்கு தெரியாது. இல்லை எல்லா ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ஆல்ரெடி எல்லாம் இல்லை கிடையாது. அதில் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க, ஈக்விட்டி வேணும்னா இஎல்எஸ்எஸ்ல போடலாம். அதாவது இவங்களுக்கு மேஜரா என்ன வந்ததுன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அதுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. சார் இப்போ நிறைய பீப்புளுக்கு வந்து சொந்த வீடு வாங்கி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் இந்த ரெண்டில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சம்பளம் வரணும்னா இன்னொரு ரெண்டுக்கு நான் போறேன். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து 3 கோடி பேருக்கு வீடு கொடுக்க போறோம்? அது வேற வழி இல்லாம இப்ப வச்சிருக்காங்க, இத ஃபேஸ் அவுட் பண்றாங்க. நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட் ஸ்கீமா வந்துட போகுது. அப்போ வந்து நம்ம சாதாரண மக்களுடைய சேவிங்ஸ் ஹாபிட் போயிடும். இந்தியா நோன் ஃபார் சேவிங்ஸ்ங்கிறோம், நம்மள வந்து பல சமயங்களில் காப்பாத்தினது சேவிங்ஸ்ங்கிறோம். இப்போ அதுக்கு அகைன்ஸ்டான டாக்ஸ் பாலிசி இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். சேவிங்ஸ் அகைன்ஸ்டன் இல்ல, அதாவது கேன் ஆல்சோ பி வியூட் அஸ் டாக்ஸிங் சிம்பிள். இப்போ உங்க கம்பெனிலே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சார் எச்ஆர் எப்படி கம்ப்யூட் பண்ணணும், அதுல உள்ள நுணுக்கங்களை எடுத்து கேட்டு பாருங்க. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு அது டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன்லயே அவ்வளவு குழப்பங்கள் உள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நம்ம தனியா ஓல்டு யூடியூப் சாரோட தனியா உட்கார்றேன். சார் இப்போ இந்த முக்கியமான ஒரு நுணுக்கங்கள் இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தி அலோகேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 லாக் க்ரோர்ஸ் விச் இஸ் மோர் தென் 3 டைம்ஸ். ஆல்சோ இப்போ ஒரு 1.11 லாக் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது கட்டமைப்பு மூலமாக இன்டைரக்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்து அது மூலமாக க்ரோத் வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு குட் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம பார்க்க வேண்டிய பட்ஜெட்டில் வந்து இந்த ஹவு தே ஹவ் மேனேஜ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் இல்லையா. ஆச்சரியமாக சில இடத்துல அது 5.5% வரும் இடத்துல 5.1% கட் பண்ணியிருக்காங்க, அதுவும் முக்கியம். மூணாவதாக இந்த டெக்னாலஜிக்கான அலோகேஷன் சார், அதாவது இது ஓவரால் லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ்லேயே இந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்ரோத் ஃபேக்டராக அவங்க பார்த்தது வந்து இந்த டெக்னாலஜி, வெதர் இட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் ஆர் இது அந்த இநாம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஆர் இவங்களுடைய பேமெண்ட் கேட்வே கான்சன்ட்ரேஷன் ஆர் 5G எல்லாமே. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் க்ரோத் ஃபேக்டரில் ஒரு 1 லாக் க்ரோர்ஸ் கொடுத்து நிறையா நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0% to கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தரணும் அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கைத்தனமான ஒரு விஷயமாக இந்த பட்ஜெட்ல நம்ம பார்க்கலாம். இதை கடந்து ஒண்ணு இல்லை, இப்ப தேர்தலுக்கான ஒரு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய பட்ஜெட்னு வேணாம், மக்களின் எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல நடுத்தர மக்களுக்கு. இப்போ நிறைய கேள்விகளை அதான் காங்கிரஸோ இடதுசாரிகளோ இன்னைக்கு முதலமைச்சரும் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. பல விஷயங்கள், வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இல்லை, அப்புறம் உழவர்களின் மிக முக்கிய கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை அதுவும் இல்லை, பணவீக்கம் குறையலை, வறுமை ஒழிக்கப்படலை, பல விஷயங்களை பட்டியலிட்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வந்த பிறகு வரி வசூல் அதிகரிச்சிருக்கு, ஆனால் 20,000 கோடி இழப்பு கொடுக்கணும், அதை பத்தி எதுவுமே பேசல. நிறைய ஒவ்வொன்றும் பட்டியல் போடுறாங்க, அது வந்து பட்ஜெட்ல இருக்காது. காம்பன்சேஷன் டு ஸ்டேட், இப்போ ஆல்ரெடி காம்பன்சேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க ஃபார்முலா படி, அது கரெக்ட்னு சொல்லுவாங்க, அது டிஃபரெண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ பட்ஜெட் சார், இன்டரிம் பட்ஜெட்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு மொத்தமா ஆன்சர் ஒன்னே ஒன்றுதான், மேடமே அதை சொல்லியிருக்காங்க, ஜூலை மாசத்துல உங்களுக்கு ஃபுல் பிளானிங் கொடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது உச்சகட்ட நகைச்சுவை நகைச்சுவை இல்ல, அதாவது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட கான்பிடன்ஸ் ஃபேக்டர் அவ்வளவுதான். 10 வருஷத்துல என்னுடைய ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் rather than 4 months of promise. நான் ப்ராமிஸ் கொடுத்தா கூட இந்த இந்த அதாவது 2-3 except for interim budgetல ஒரு 2-3 பாராமீட்டர் இருக்குன்னா அந்த பாராமீட்டர் இருக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல இது இல்லையா அது இல்லையா அப்படின்னா இன்டரிம் பட்ஜெட்ல அதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஒண்ணு கேக்குறாங்களா, ஒண்ணு இல்ல, இப்ப சந்திராயன் சாதனைனாலும் அதுவும் மோடி அரசு பேர்ல எழுதுறது, தமிழ்நாட்டுல 80 கிராண்ட் மாஸ்டர் வர்றாங்க, இங்க இருந்து பிரக்யானந்தா உருவாகிறாருன்னா அதையும் வந்து இந்திய அரசு பேர்ல மத்திய மோடி அரசு பேர்ல எழுதுறது. இந்த மாதிரி பிரக்யானந்தா பேர் சொன்னாங்க, தமிழ்நாடு சேர்ந்த அதுதான் சொல்றேன். அது மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் அவங்க செய்யக்கூடிய இல்ல மற்ற துறைகள் செய்யக்கூடிய சாதனைகளையும் மோடி அரசு தான் காரணம் சொல்லி அந்த பட்டியலை நீங்க சேர்க்கிற நியாயமான்னு கேக்குறாங்கல்ல அது லாஜிக் இருக்கா இல்ல? அது எப்படின்னா இப்போ வந்து
ஒரு ஒரு விவாதத்துக்கு சொல்கிறேன். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, கார்பரேட் டேக்ஸ் ரேட்டு சார் சொன்னாங்க தெரியல, சின்ன வேற ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்தது வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, 20% 15% ஆகிடுச்சு, இண்டிவிஜுவல் ரேட்ஸில் 30% தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே உட்காந்து நேர் பேசியிருக்க நேரத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்பெயினில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க என்ன அங்கே என்ன ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஐயா எங்கள் கண்ட்ரியில் 20% தான் டேக்ஸ் ஃபாரின் கம்பெனிஸுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ இந்த இங்கே அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டு இவங்க வந்து கார்பரேட் டேக்ஸ் அதிகமாக பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி உங்கள் ஃபாரின் கம்பெனிஸை உள்ளே கொண்டு வருவீங்க? இல்லை அது இப்படி ஒப்பிட்டு பார்க்கணுமா? இல்லை நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் இதுக்கு அப்பாற்பட்டு தான் நான் கேட்குறேன். இப்போ சந்திராயன் சாதனையாக இருக்கட்டும், பிரக்யானந்தாவின் சாதனையாக இருக்கட்டும், நான் அரசியல் ரீதியாகவே கேட்குறேன். இப்படி நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதற்கான பதில் பட்ஜெட்டில் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட, அதான் நான் 58 நிமிஷம் பட்ஜெட் உரைனா ஒரு 35-40 நிமிடங்கள் கடந்த 10 ஆண்டுகள் பாஜக அரசு என்னென்ன செய்திருக்குன்ற பட்டியல் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்குது. அதற்கு பிறகு குறிப்பிட்ட சில அறிவிப்புகள், நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி உள்கட்டமைப்புக்கான 11.11 லட்சம் கோடி முதலீடாகட்டும், இல்லை வீடு கட்டும் திட்டமாகட்டும், அதெல்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஆனால் அதை கடந்து அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படலை. பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக இருக்க வேணாம், தேர்தலுக்கான பட்ஜெட்டாக இருக்க வேணாம், ஆனால் குறைந்தபட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு, அன்றாட வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கா இல்லையா? ப்ரூடன்ஸ் பட்ஜெட் சார், இது அவ்வளோதான். இது ஒரு அதாவது கன்சர்வேட்டிவாக இருக்க எடுத்த ஒரு ஸ்டாண்டு. நான் வந்து ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்பிக்கை பட்ஜெட் அப்படின்றது, ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட். நான் நெக்ஸ்ட் 4 மந்தோட ப்ராமிஸ்க்காக நான் ஜூலை மந்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட் வரப்போகுது. என்னுடைய பாஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் அதை வந்து எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பீட் பண்ணீங்கன்னா இதுதான் பதில். ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பீட் பண்ணீங்கன்னா ப்ராடா என்னென்ன ஸ்கீமுக்கு அலோகேஷன்ஸ் இருக்கோ அது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல, தமிழ்நாடுல இந்த இடத்துல இந்த இது வரும்னு சொல்லாததுனால இது புவர் பட்ஜெட் ஆகிடாது.